இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாதம் 2020 ராசி பலன்கள். ஒவ்வொரு ராசிகளுக்கும் அந்த ராசிகளுடைய பலன்களும் பரிகாரங்களும் அந்த கணத்தில் கணப்பொழுதில் அந்தந்த ராசிகளுக்கான கட்டங்களில் உள்ள கிரகங்களின் நிலைப்பாடுகள் அதாவது பொசிஷன் என்றதை வச்சு தாங்க அமைது. இந்த ராசியின் பலன்களும் பரிகாரங்களும் பார்ப்பதற்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாதம் 2020 கிரகங்களின் நிலைப்பாடுகளை முதலில் பார்ப்போம். செவ்வாய் மேஷத்தில் உள்ளது, மிதுனத்தில் ராகுவும் கடகத்தில் சுக்கிரனும் இருக்காங்க, சிம்மத்தில் சூரியனும் தனுசில் குரு கேதுவும் இருக்காங்க, மகரத்தில் சனியும் இருக்காங்க. 2 செப்டம்பர் 2020 அன்னைக்கு புதன் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்கிறார். 16 சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார். செப்டம்பர் 22 துலாம் ராசிக்கு புதன் கன்னிராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார். 23 ராகு கேது பயிற்சி. ராகு மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பின்னோக்கி நகர்கிறார்கள். 1.5 ஒரு முறை தான் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியானது இப்போது நடைபெறுகிறது. அடுத்தது இன்னும் 1.5 கழிச்சு தாங்க இது மறுபடியும் பயிற்சியாகும். 27 சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு நகர்றாருங்க. இவைகள் எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். சரி, இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போங்க. முதல்ல வந்து உங்களுக்கு சாதகமான தேதிகள், அதாவது செப்டம்பர் மாதத்தில் 2020 உங்களுக்கு உகந்த நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போங்க. செப்டம்பர் 1, 2, 6, 7, 8, 9, 10, 16, 18, 19, 22, 23, 26, 27, 28 இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த நான் சொன்ன ஆகிய தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உகந்த தேதிகளாக, நன்மை பயக்கும் தேதிகளாக, சாதகமான தேதிகளாக இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 11-13 வரைக்கும் சந்திராஷ்டமங்க. இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதகம் இல்லாத நாட்களாக கருதப்படுது. இந்த நாட்களில் நீங்கள் வந்து புதிய தொழில்களோ அதாவது வந்து நல்ல விஷயங்கள் எதுவும் வந்து பண்ணக்கூடாது. ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிற ரொட்டீன் ஒர்க் மட்டும் பண்ணணும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவங்க இடத்தினுடைய 6வது இடத்துல வந்து செவ்வாய் வந்துட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு வந்து குரு பார்வையும் இருக்கு. கடந்த சில நாட்களாக ராசிநாதன் செவ்வாய் சனியோட பார்வையில் இருந்துகிட்டு இருந்தாருங்க உங்களுக்கு. அதனால கடந்த சில காலமாக உங்களுடைய வேலைகளிலும் வளர்ச்சிகளிலும் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். உங்களை வந்து வேலை பண்ண விடாமல் கைகள்லாம் கட்டி போட்டு அப்படியே இறுக்கி வச்ச மாதிரி அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். இந்த தடைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பார்வையில் வந்து செவ்வாய் இருந்ததுனாலங்க இப்போ வந்து அந்த நிலைமை மாறிப்போச்சு. இந்த செவ்வாய் வந்து குரு பகவானுடைய பார்வையில் வந்துட்டாருங்க. இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகி குருவோட பார்வையில் வந்துட்டாருங்க. உங்களுடைய ராசியில் 2 இடத்துல இருக்கிற குருவோட பார்வையில் இந்த செவ்வாய் வந்ததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து மங்கள யோகம் தாங்க. இப்போ குரு வந்து யோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பணவரவை வந்து ரொம்ப அதிகப்படுத்துவாருங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட, அதாவது எதிர்பார்த்த அளவை விட உங்களுக்கு வந்து வருவாய் அதிகமாக இருக்கும். வருவாய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலையோ இல்லை நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் அதாவது முதலீடுகளோ உங்களுக்கு வந்து வரவுகள் அதிகமாக இருக்கும், பண வரவுகள் ரிட்டர்ன்ஸே அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் நீங்கள் வந்து உழுது உழுந்து உங்கள் உழைப்பை வந்து ரொம்ப அளவுக்கு மேலே போட்டு செஞ்சாலும் பணவரவுன்றது வந்து அந்தளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதோட பலன் பணவரவாக கிடைக்கும். உங்களுடைய ராசியின் 8 இடத்துல ராகு இருக்காருங்க. அந்த 8 இடத்துல இருக்கிற ராகுவுக்கு குருவோட பார்வை இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் இவ்வளோ காலமாக உடம்புல இருந்த அதாவது உபாதைகள்னா வந்து நோய்கள், சங்கடங்கள் இதெல்லாம் வந்து இப்போ தீர்ந்து போயிடுங்க. நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்க எழுந்திக்க முடியாமல் நடக்க முடியாமல் ரொம்ப அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ நோய்கள்லாம் தீர்ந்து நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வளமாக இருப்பாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். 8 மற்றும் 10 இடத்துக்கு குருவோட பார்வை வருதுங்க. அந்த 10 இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இருக்காங்க. இவங்களுக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வளர்ச்சி இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு வளர்ச்சியாக உயர்ந்துருங்க. அதாவது இந்த செப்டம்பர் மாதம் 2 அன்னைக்கு புதன் பார்த்தீங்கன்னா 10 இடத்துலேருந்து 11 இடத்துக்கு பயிற்சியாக வராரு. அவர் சும்மா வரலங்க, ஆட்சி பலத்தோடு வராரு. இந்த காரணத்தினால உங்களுக்கு வந்து லாபங்கள் ரொம்ப அதிகமாக வருங்க. புதிய தொழில்கள் தொடங்கலாம் நீங்கள். இல்லை இப்போ சப்போஸ் வேலை செய்கிற கம்பெனிலேருந்து வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு கம்பெனிக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு அதனால் வருவாய் அதிகமாக வரலாம். அதாவது உங்களுக்கு வந்து பணவரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா பணவரவுன்றது வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அது லாபத்தின் வழியாக பணவரவு இருக்கணும். நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வருதும் பணவரவு தான் இல்லைங்களா. ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் போட்ட முதலீட்டிலிருந்து லாபமாக வருது இல்லைங்களா, அந்த லாபம் வந்து அதிகரிக்கும், பணவரவு அதனால் அதிகரிக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் தொழில் மாற்றங்களோ அப்படி இல்லை வியாபார மாற்றங்களோ ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆவறதுனால பணவரவும் லாபமும் கண்டிப்பாக அதிகமாக வர்றதுக்கு இருக்குது. அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து அதை நல்ல எண்ணத்தோடு ஏற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கிங்க. நல்வாழ்க்கையே வாழுங்க.
இந்த ராசி அன்பர்களுக்கு, அதாவது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திராஷ்டமி தினம் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, அதை பத்தி பாப்போங்க. உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான மிதுன ராசியில் சந்திரன் வந்திருக்கின்றார். அதாவது சந்திரன் வந்து எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து தாங்க இந்த சந்திராஷ்டமி வந்து அமைது. இந்த சந்திராஷ்டம தினம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் 10ஆம் தேதி நைட்டுங்க, அதாவது 12:12 அதாவது 12 மணி 12 நிமிஷம். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி காலைன்னு கூட சொல்லலாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு சாயந்திரம் கூட சொல்லலாம், 7:51-52 வந்து இந்த சந்திராஷ்டமி வந்து உங்களுக்கு முடியுதுங்க. இந்த காலகட்டங்களில், அதாவது சந்திராஷ்டமி தினங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் கண்டிப்பாக செய்யணும், அதாவது அலுவலக வேலை, காலையில் வேலைக்கு போகிறது, அதாவது இந்த ரொட்டீன் ஒர்க், டெய்லி ரொட்டீன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வேலைகளை மட்டும்தாங்க செய்யணும். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல், அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் வட்டிக்கு விடுவாங்க, அதை வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொருத்தருக்கு கடன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சில பேர்கிட்ட கடன் கேட்டு வாங்குவாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அது வந்து போய் பார்த்தீங்கன்னா சிக்கலில் முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி காலகட்டத்தில் அதெல்லாம் பண்ணிங்கன்னா. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, நம்ம வந்து ஏன் இந்த சந்திராஷ்டமி தினத்தில் வந்து மற்ற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, வேலையெல்லாம் கொஞ்சம் வந்து பதமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா, இந்த மாதிரியான தினங்களில் உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய உடல் உறுப்புகள் மட்டும் இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கிற பொருள்கள், அதாவது பொருள் மட்டும் இல்லை உங்களுடைய உடல் உறுப்பே வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அடுத்து வந்து நீங்கள் எதனா வண்டி வாகனங்கள் எதனா வச்சிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் சப்போஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்துக்கு போனீங்கன்னா அது மக்கார் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் வேறு எதனா வந்து பத்திரம் எடுத்துக்கொள்வது எதனா பண்ணிங்கன்னா அதில் பிரச்சனை வந்துடும், பத்திரம் கிடைக்காம போகலாம், கையெழுத்து சாட்சி எடுத்து போகிற வரவங்களுக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரவங்களுக்குலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இந்த சந்திராஷ்டமி தினங்களில் இருக்கிறதுனால இந்த மாதிரி முக்கியமான காரியங்களை நீங்கள் வந்து இந்த தினங்களில் பண்ணுறதை அறவே தவிர்க்கணும். உங்களுக்காக கூறப்பட்ட நல்ல தேதிகள், உகந்த தேதிகள், உங்களுக்கு பயன் விளைவிக்கும் தேதிகளை சொல்லியிருக்கு. அந்த தேதிகளில் இந்த மாதிரி நல்ல காரியங்களை, புதிய புதிய காரியங்களையோ மாற்றங்களையோ நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுங்க. எப்பெல்லாம் வந்து இந்த நம்ம ராசிக்கு வந்து சந்திராஷ்டமி இருக்குது, எப்போ எந்த தேதியெல்லாம் நமக்கு வந்து நல்ல தேதி இருக்குது அப்படின்றதெல்லாம் மனசில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடலாம். இதுதாங்க சொல்லுவாங்க விதியை வந்து மதியால் வெல்றது அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக வந்து எனக்கு மதியனாக அறிவு இருக்குது, அதனால் எனக்கு வந்து விதியால் ஒன்றாகாது, நான் வந்து விதியை ஈஸியாக வேண்டுடுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த கிரகணங்களின் நிலைப்பாடுகளை வைத்து இருக்கக்கூடிய நல்ல தேதிகள், இந்த சந்திராஷ்டமி தினங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாமர்த்தியமாக நம்ம வேலைகளை பார்த்தோம்னா அதை வந்து நம்ம வெற்றிகரமாக முடிக்கலாம். இதுதான் வந்து விதியை வந்து மதியாக வெல்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த சந்திராஷ்டமி தினத்தில் வந்து பணத்தில், அதாவது பண விஷயத்தில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் வந்து நம்ம வந்து பண விஷயத்தில் மட்டும் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து இன்டெரக்டாக வர்றது பார்த்தீங்கன்னா பண செலவில் தான் போய் முடியும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு செல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ பொருள்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சந்திராஷ்டமி தினங்களில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மத்தார் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தினங்களில் நீங்கள் ரொம்ப அதுக்கெல்லாம் ஓவர்லோடு கொடுத்து வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரிப்பேர் ஆகி வீணாக போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து மறுபடியும் சரி செய்யறதுக்கு பண செலவு பண்ணணும். எது ஒன்று நீங்கள் வந்து சரியில்லாதது சரி பண்ணணும்னாலும் பண செலவாகும், அல்டிமேட்டா நமக்கு வந்து பண செலவு விரயம் அதிகமாகும். அதனால வந்து நீங்க இந்த சந்திராஷ்டமி தினங்களில் வந்து எந்த விதமான புதிய வேலைகளை, முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடாது, வெறும் டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு பதமா இருக்கணும். உங்களுடைய 10ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. அந்த சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து இருக்கு. அதாவது அந்த சிம்ம ராசியில 10ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்காங்க, அந்த சூரியன் மேல வந்து குருவோட பார்வை இருக்கு. அதாவது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி வந்து சிம்மராசி வந்து குருவோட பார்வையில் இருக்காருங்க 10ஆம் இடத்துல. அதாவது இந்த ராசிக்காரங்களுக்குலாம் தொழில் வர்றது வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறை அப்படின்றாங்க இல்லைங்களா, அதில் இருக்கிறவங்களுக்குலாம் தொழில் வர வளர்ச்சின்றது பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, புதுசு புதுசாக நண்பர்கள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க, நண்பர்கள்லாம் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, அவங்களால உங்களுக்கு வந்து சந்தோஷம்லாம் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள்லாம் நல்லபடியாக கையெழுத்தாகுங்க. ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்த அக்ரிமெண்ட்லாம் ஈஸியாக இந்த காலகட்டத்தில் முடிஞ்சு போயிடும். செப்டம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. மட்டும் இல்லைங்க, அவர் வந்து சனியோட பார்வையில் இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மந்த நிலைமை இருக்கும், ஆனால் வந்து அது ஒன்றும் நீடிக்காது, தொழில் வந்து நல்லா நடக்கும். இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வேலைகள் எல்லாம் ப்ராசஸிங்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுவீங்க. ஆனால் வந்து அந்த 27ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண வேலைகள் எல்லாம் வெற்றிகள் கிடைச்சி ரொம்ப வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரகாசங்கள் நிறைய கிடைக்கும். நீங்கள் செஞ்ச முயற்சிகள் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் வந்துட்டே வந்து அந்த 27ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வை இருக்குதுங்க. இந்த மாதிரி 5ஆம் இடத்துல சனி பார்வை இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா குறிப்பாக படிப்பு வந்து கொஞ்சம் மந்தமாகும். அதாவது இந்த படிக்கிற குழந்தைங்க, இப்போ அதாவது ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவங்கள வந்து படிக்கிறதுல அதிக கவனம் செலுத்துறதுக்கு அவங்கள வந்து தூண்டுதல் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து ஒழுங்காக படிப்பாங்க, கொஞ்சம் மந்த நிலைமையாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான நேரங்களில், இந்த காலகட்டங்களில் உங்களுடைய படிப்பில் வந்து ஆர்வத்தை அதிகமாக்கி நீங்கள் படித்தா தான் நீங்கள் வந்து மீண்டு வர முடியும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்வமாக படிக்க வைக்கிறதுக்கு தேவையானதை எல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஊக்கமளிக்கணும்.
அதாவது இந்த படிக்கிற பசங்க வந்து மந்தமா இருப்பாங்க படிக்கிறதுல அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதாவது விருச்சிக ராசி அல்லாத விருச்சிக ராசி உள்ள பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கும் இந்த நிலைமை இருக்கும். அதாவது வந்து இப்போ ஒரு குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு விருச்சிக ராசி இருக்கு, அந்த குழந்தைக்கு வேற ராசி அப்படின்னாக்கா அந்த